இன்றைக்கி நம்ம வந்து க்வெஷ்சன்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் க்வெஷ்சன், வாட் டு யூ டூ? திஸ் க்வெஷ்சன் மீன்ஸ் வாட் இஸ் யுவர் ஜாப் ஆர் ப்ரொஃபஷன். உங்களுடைய தொழில் என்னன்றதை கேட்கும் பொழுது வாட் டு யூ டூன்னு கேட்போம். இதற்கு இணையான அருமையான பதில்கள் உண்டு. ஐ எம் அ ஸ்டூடெண்ட்னா ஒரு மாணவன், ஐ ஒர்க் இன் அ பேங்க், நான் வந்து ஒரு வங்கியில் ஒர்க் பண்ணுறேன், வேலை செய்கிறேன். ஐ எம் அன் அன்எம்ப்ளாய்ட் அட் த மொமெண்ட், இப்போ வந்து நான் வேலை செய்யலை. ஐ ரன் மை ஓன் பிஸ்னஸ், நான் என்னுடைய சொந்த பிஸ்னஸை நானே நான் ப்ரைமரி பர்சன், நான் தான் முதன்மை வகித்து இதில் வந்து ரெஸ்பான்சிபிளாக நான் செஞ்சிட்ருக்கேன் இந்த தொழிலில் அப்படின்னு அர்த்தம். ஐ யூஸ் டு பி அன் இன்ஜினியர், இதில் ஐ ஆம் ரிட்டையர்ட் நவ் அப்படின்னா, ரிட்டையர்ட் என்பது ஐ ஹாவ் ஸ்டாப்டு ஒர்க்கிங், நான் வேலை செய்கிறது நிறுத்திட்டேன், பிகாஸ் என்னுடைய ஏஜ் வந்து 60-65 வயசாகிருச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு தான் இது. ஐ யூஸ்டு டு, அந்த பாஸ்டன்ஸ் ஏன் அங்கே வருதுன்னா, நம்ம ஏற்கனவே ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்திருப்போம், இப்போ செய்யாமல் இருப்போம் அப்படின்றதுக்கு தான் நம்ம ஐ யூஸ்டு டு பி அன் இன்ஜினியர் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். இதில் முக்கியமான பாயிண்ட் அப்படின்றது யூஸ்டு டு அப்படின்றது தான், நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம், ரொம்ப வருஷமாக நான் இன்ஜினியராக இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயந்தான் யூஸ்டு டு. ஸோ இதில் பல விதங்களில் நீங்கள் பதில் சொல்லியிருக்கீங்க. அப்போ ரன் அப்படின்ற விஷயத்துக்கும் இன்றைக்கி யூஸ் டு அப்படின்றதுக்கும் உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சுருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த க்வெஷ்சன், ஒய் ஆர் யூ ஸ்டடிங் இங்கிலீஷ், ஏன் நீங்கள் ஆங்கிலம் படிக்கிறீங்க, உங்களுக்கு எதுக்கு அப்படின்னா, என்ன காரணம் அப்படின்றத சொல்லும்போது நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு என்ன மாதிரி பதில் நம்ம கொடுக்கலாம் அப்படின்றத நீங்கள் உங்களுடைய காமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து பதிவிட போகிறீங்க. அந்த காமெண்ட் செக்ஷனில் நான் ரீட் பண்ணி பார்க்குறேன். ஒய் ஆர் யூ ஸ்டடிங் இங்கிலீஷ், என்ன ரீசனுக்காக நீங்கள் ஆங்கிலம் படிச்சிட்ருக்கீங்க, தினமும் யூடியூப் பார்க்குறீங்க, தினமும் ஏதாவது ஒரு சேனலில் என்ன நடக்குதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம், ரீசன் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ரீசன் கொடுக்குறேன். ஐ கேன் கம்யூனிகேட் வென் ஐ ட்ராவல், நான் எப்போல்லாம் பயணம் செய்கிறனோ அப்போல்லாம் நான் ஆங்கிலம் பேசணும். ஐ லவ் லேர்னிங் நியூ லாங்குவேஜஸ், நான் வந்து புது புது மொழிகள் கற்றுக்கொள்ள ஆசைப்படக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் ஐ வுட் லைக் டு இமிக்ரேட் டு த யூஎஸ், சில பேர் பார்த்திங்கன்னா வெளிநாடுகளுக்கு போவாங்க, சம்டைம்ஸ் யூ கோ அப்ராட், அந்த வெளிநாடுக்கு போகிறதுக்காகவே சில பேர் படிப்பாங்க. அதில் மெயினாக ஐஇஎல்டிஎஸ் டோஃபில் வந்து சில பேர் எழுதிட்டு போவாங்க, அந்த எக்ஸாமை பாஸ் பண்ணிவிட்டு பேண்ட் ஸ்கோர் பண்ணி போவாங்க. அதுக்கடுத்து ஐ எம் திங்கிங் ஆஃப் ஸ்டடிங் இன் இங்கிலாந்து, இப்போ வேறு ஒரு கண்ட்ரியில் போய் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா படிக்க போகிறீங்க அப்படின்போது ஐ எம் திங்கிங் ஆஃப் ஸ்டடிங் தான் வரணும், ஐ ஆம் திங்கிங் ஆஃப் ஸ்டடிங் தான் வரும், டூ ஸ்டடி வரக்கூடாது. இதில் வந்து ஒரு ரூல் என்னென்னா நம்ம இன்ஃபினிட்டிவ் போடக்கூடாது, சரியா? அதனால தான் இங்கே குறிப்பிட்டு சொல்லியிருக்கோம், ஆஃப் ஸ்டடிங்கிறது வரணும், ஜெரண்ட் பயன்படுத்துங்க. ஸோ இது முக்கியமான ஒரு பாயிண்ட், இது நிறைய பேர் தப்பு பண்ணுறீங்க, இது மாதிரி நீங்கள் என்ன செய்யாதீங்க, யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது முக்கியமானது. அடுத்தது பாருங்கள், வாட் யூ டூ இன் யுவர் ஃப்ரீ டைம், உங்களுடைய என்ன கலோக்கியில் சொல்லப்போனால் வெட்டியான நேரம், நம்ம சும்மா இருக்கிற நேரத்தில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன மாதிரி பதில் நீங்கள் கொடுப்பீங்க? காமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பதிவுகளை தயவுசெய்து எனக்கு நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் இங்கிலீஷில் தெரிவிக்கணும், அப்போ தான் ஐ எம் ஏபிள் டு கரெக்ட் எவ்ரி திங், எல்லாமே நான் கரெக்ட் பண்ணி உங்களுக்கு ஸ்பாட் த எரர், என்னென்ன மிஸ்டேக்ஸ் விட்டுருக்கீங்களோ அதை நான் சொல்ல முடியும். ஸோ தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும், நம்ம காமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுப்போம். ஐ டோன்ட் ஹாவ் எனி ஃப்ரீ டைம் அப்படின்னு சொல்லலாம், எனக்கு நேரமே இல்லைங்க. ஐ யூஸ்வலி ஹேங் அவுட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ், என் நண்பர்களோட வெளியில் போயிடுவேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஹேங் அவுட் அப்படின்றது ஸ்பெண்ட் டைம் இன் அன் இன்ஃபார்மல் வே, ஸோ தேவையில்லாத வெட்டி நேரத்தை செலவழிக்கிறதுன்னு சொல்லுவாங்களே அதுதான் இது. ஐ கோ ரன்னிங் அ லாட், நான் ரொம்ப நேரம் ஓடுவேன். ஐ டூ வாலண்டியர் ஒர்க், நான் வந்து போய் வழியே போய் வேலை செஞ்சு கொடுப்பேன், எல்லாருக்கும் உதவி செய்வேன். ஐ லைக் ரீடிங் அண்ட் ரிலாக்ஸிங் அட் ஹோம், சில பேருக்கு புக்கு படிக்கிறது ரொம்ப பிடிக்கும், படிச்சுட்டே இருப்பாங்க, அதே மாதிரி வீட்டில் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக ரொம்ப அமைதியாக ஃபீல் பண்ணுவாங்க, அந்த மாதிரியும் நீங்கள் சொல்லலாம். ஸோ இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வேர்ப் ஒன் லைக் போட்டுட்டு ஜெரண்ட், ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங், நரேட்டிங், ஏதாவது ஒன்று நீங்கள் ஜெரண்ட்டாக போட்டுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரேஸ் தான் இது. ஸோ நீங்கள் ஐ லைக் அடுத்து நீங்கள் நிறையா ஐஎன்ஜி, அதாவது வேர்ப் ஒன் ஐஎன்ஜியோட நீங்கள் சேர்த்து போட்டுக்கலாம். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 சென்டென்சஸ்க்கு மேலே நீங்கள் மேக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு வாக்கியங்கள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ அடுத்த கேள்வி அப்படின்றத நம்ம அடுத்ததை பார்ப்போம். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த மாதிரி தினம்தோறும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், சரியா? ஹவ் வாஸ் த பார்ட்டி, ஒரு பார்ட்டி போகிறீங்க, எங்கள் பார்ட்டி எப்படி இருந்துச்சுன்னு கேட்பாங்க சில பேர். அதுக்கு நம்ம என்ன மாதிரி பதில் சொல்லணும், அது ஃபீட்பேக் கொடுக்க சொல்லணும் அப்படின்றது தெரியாது.
அந்த ஃபீட்பேக் எப்படி கொடுக்கணுன்றதை உங்களுக்கு நான் இப்போ கற்றுத்தரேன். நீங்களும் இதை மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உங்களுடைய ஐடியாஸ் ஏதாவது சென்டென்சஸ் ஃப்ரேசஸ் இருந்தால் எனக்கு காமெண்ட் செக்ஷனில் மறந்துடாமல் தெரிவிங்க. என்னென்ன ஆன்சர்ஸ் நம்ம ரிப்ளை வந்து பண்ணலாம் அப்படின்றத பற்றி இப்போ டீட்டெயில்டாக பார்ப்போம். அதாவது இட் வாஸ் அப்சல்யூட்லி பேக்ட், கொஞ்சம் க்ரேஸியாக இருக்கும், காமெடியாக சிரிப்பாக ஒரு பைத்தியக்காரத்தனமாக சொல்கிற மாதிரி. அதாவது பேக்ட் அப்படின்றது என்னென்னா ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. தெர் ஆர் மெனி பீப்புள் தேர் இட். ஸோ நிறைய பேர் கூட்டமாக இருந்தால் தான் சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த பெரிய பெரிய இந்த எக்ஸிபிஷனுக்குலாம் போவாங்க. கூட்டமாக இருக்கா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. பட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்றத காமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இட் வாஸ் அ குட் டைம், நல்ல சூப்பராக இருந்துச்சு அந்த நாள் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்மால் பட் ஃபன், ரொம்ப பிரம்மாண்டமான இல்லைங்க, நார்மலாக இருந்துச்சு பட் ரொம்ப காமெடியாக இருந்துச்சு, சிரிப்பு சிரிப்பாக வந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். தெர் வாஸ் ஹார்ட்லி எனிபடி தேர். ஹார்ட்லி எனிபடி தேர்னா யாருமே இல்லாத மாதிரி நம்ம பேசுகிறோம், அந்த மாதிரி சொல்கிறது சொல்லலாம். ரொம்ப போர் அடிச்சிச்சு, யாருமே இல்லை, ரொம்ப கூட்டம் கம்மியாக இருக்குன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி. ஸோ ஐ குட் நாட் வெயிட் டு கெட் அவுட் ஆஃப் தேர். இந்த வாக்கியங்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ நண்பர்களே, இந்த மாதிரி நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கணும், டெய்லி நீங்கள் நிறைய க்வெஷ்சன்ஸ் ஃபார்ம் பண்ணணும், அதுக்கு வித்தியாசமான கோணங்களில் பதில் அளிக்க தெரியணும். இதுதான் ஒரு மிகப்பெரிய ரகசியம். வித்தியாசமான கோணங்களில் பதில் நிறைய பேருக்கு தெரியாது. ஒரே பதிலில் வச்சு என்ன செய்வாங்க, வருஷம் பூரா ஓட்டிகிட்ருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க. ஸோ எப்பயுமே நிறைய பதில்கள் வைத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கேள்வியும் சுவாரஸ்யமாக இருக்கும், உங்களோட பதிலும் சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் மட்டும்தான் நீங்கள் வந்து நல்ல ஒரு கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் ட்ரெயினராகவும் முடியும். ப்ளஸ் உங்களுடைய கம்யூனிகேஷன் அதிகமான ஒரு நல்ல ஒரு ஹை பீக்கில் வந்து உங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணுற அளவுக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு அபிப்பிராயத்தை மற்றவங்கள்டருந்து பெற்றுத்தர முடியுன்றது என்னுடைய அபிப்பிராயம். நண்பர்களே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் இன்னும் நிறைய கற்றுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னும் நான் சொல்கிறதுக்கு இன்னொரு ஒரு கேள்வி இருக்குது, அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்னென்னா, இது ஏற்கனவே எல்லோரும் கேட்ட கேள்வி தான், பட் இதை நீங்கள் கேள்வியை பாருங்கள். வாட் இஸ் த மேட்டர்? இது நிறைய பேர் கேட்பாங்க. வாட் இஸ் த மேட்டர் அப்படின்னா வாட்ஸ் அ ப்ராப்ளம்னு அர்த்தம், என்ன பிரச்சனை. யூ கேன் ஆஸ்க் இட் டு சம் ஒன் ஹூ அப்பியர் சேட் ஆர் அப்செட். நிறைய யாராவது கவலையாக ரொம்ப எரிச்சலாக இரிட்டேஷன் ஆகிட்டாங்க, எப்படி சொல்கிறதுனா ரொம்ப துக்கத்தில் இருக்கிறவங்க கூட சொல்லலாம். அப்படி இருக்கிறவங்களாம் பார்த்து நம்ம கேட்கக்கூடிய வார்த்தை, ஒரு கேள்வி அப்படின்னா வாட் இஸ் த ப்ராப்ளம், வாட்ஸ் த மேட்டர் அப்படின்னு கேட்போம். இதை சில பேர் ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணி கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே, பட் ரொம்ப சீரியஸாக கேட்கணும் வாட்ஸ் த ப்ராப்ளம் கேளுங்க, கொஞ்சம் ஃபார்மலாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், அதுக்கு ஆன்சர் பாருங்கள், ஓ ஐ எம் ஜஸ்ட் ஹேவிங் அ ரஃப் டே. கொஞ்சம் கஷ்டமான நாள், நல்லாவே அந்த நாள் அப்படின்போது ரஃப் டே தான் சொல்லணும். ரஃப் டே அப்படின்றது சும்மா, அதாவது என்ன ரஃப்னா, இந்த இப்போ துணியை தொட்டு பார்த்தீங்கன்னா ரஃப்பாக இருக்குது, அந்த மீனிங் இல்லை. டிஃபிகல்ட்டுன்னு அர்த்தம், கஷ்டம், பேட், ரொம்ப மோசமான நாள் இது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஐம் நாட் ஃபீலிங் ஸோ குட், நான் நல்லாவே ஃபீல் பண்ணலை, ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணலன்னு சொல்லுவாங்க சில பேர், அதுக்கும் யூஸ் பண்ணுங்கள். ஐ வுட் ரேதர் நாட் டாக் அபவுட் இட். ஐயோ இதை பற்றி பேசவே வேணாம் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம்ல, தயவுசெய்து இதை பற்றி பேசவே வேணாம், பால விடுங்க, இதை பற்றி பேசினாலே எனக்கு தலைவலியே வந்துடும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நேரத்தில் யூஸ் பண்ணக்கூடியது. இல்லைனா ஐ வுட் ப்ரிஃபர் நாட் டு டாக் அபவுட் இட், அதை பற்றி பேசாமல் இருக்கிறது நான் வந்து தேர்ந்தெடுத்துக்கிறேன்ப்பா, நத்திங், ஐ எம் ஃபைன், ஒன்றும் இல்லைப்பா, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வித்தியாசமான கோணங்களில் இன்னும் நிறையா பார்க்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். பாய்.